Hi friends, welcome back to our channel. நம்ம போன வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டைப் 3 வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு சேம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டைப் 4 5 6 7 பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, டைப் 4. டைப் 4ல என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்ல என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வருது அப்படிን பாப்போம். So first on the question la, if distance is same from ippo oruthavanga a man or man vandu a distance la irundhu b ku poranga adhe b distance la irundhu a ku varanga so the distance is same okay so same distance nama poittu vandukalam but speed namakku prachana illa இங்க x கிலோமீட்டர் பர் ஹார்லியும் இருக்கலாம் இங்க y கிலோமீட்டர் பர் ஹார்லியும் இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனை இல்ல ஸ்பீட் எப்படி வேணா மாறிக்கலாம் பட் டிஸ்டன்ஸ் சேமா இருந்து ஸ்பீட் வேறயா இருந்து ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருந்தால் நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா 2xy/x + y இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஓகேவா फ्रेंड्स இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா if distance is same inga distance same ah ana vandu a to b moonu place la kuduthirundalum ipa a to b a la irundhu b ku poranga then b la irundhu c ku poranga then c la irundhu a ku poranga ipo inga moonu distance irukku ana moonu distance pogumbodhum distance same ah vandu speed vera vera maari irundhal ipa x kilometer per hour inga y kilometer per hour la poranga இங்க z கிலோமீட்டர் பர் ஹார்ல போறாங்க சோ ஸ்பீட் வேற வேற இருக்கு பட் ஆனா டிஸ்டன்ஸ் சேம் இப்படி இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருந்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 3xyz/xy + yz + zx இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் फ्रेंड्स ஓகேவா இப்போ நம்ம थर्ड ரூல் பாப்போம் थर्ड ஃபார்முலா இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபரண்ட் डिस्टेंस डिफरेंटा இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் சேமா தான் பார்த்தோம் கரெக்ட்டா இங்க இருந்து சேமா பார்த்தோம் இந்த கான்செப்ட்ல இப்ப டிஸ்டன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு சோ அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினு பாப்போம் சோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இந்த ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இந்த டைப்ல ஒரு क्वेश्चन பாப்போம் எ மோட்டார் கேன் டஸ் எ ஜர்னி ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட் 6 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீட்ல போறாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப் அட் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் சோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகல சேம் டிஸ்டன்ஸ் தான் சோ சேம் டிஸ்டன்ஸ் ஆனா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் गिवन எடுத்துக்கலாம் x 6 கிலோமீட்டர் பர் ஹவர் இது ஒரு ஸ்பீடு y 12 किलोमीटर हर, तो नम नडे फार्मूला स्पर्श चल लिया, तो एवरेज स्पीड इक्वल टू, याना फाइंड द एवरेज स्पीड कर देगा, तो एवरेज स्पीड इक्वल टू 2xy/x + y, पहले इतना सब्स्टिट्यूट पन मों, 2 × 6 लेनर के 6 रुके, y लेनर के 12 रुके, डिवाइड बाय x प्लस y, तो 6 + 12, इप्पे दर हम कैंसिल पन आना होगा 8 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். ஏனா இங்க இன் கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம அதையே போட்டுக்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம செகண்ட் சம் பாப்போம். a man walked 1/3 of a certain distance at 40 கிலோமீட்டர் பர் ஹவர். இது ஒரு ஸ்பீட். another 1/3 at 30 கிலோமீட்டர் பர் ஹவர். and rest of the journey at 15 கிலோமீட்டர் ஹவர். find its average speed. சோ இங்க வந்து நமக்கு மூணு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம 1/3. அப்புறம் இன்னொன்னு வந்து another 1/3 னு சொல்லிருக்காங்க. பட் இன்னொன்னு third distance வந்து and rest of the journey னு சொல்லிட்டாங்க சோ இப்போ நாம இத ஃபைண்ட் பண்ணலாம் சோ சொல்யூஷன் இப்போ என்ன சொல்லிருக்காங்க a man walked 1/3 of a certain distance சோ 1/3 னா என்ன 1/3 தானா சோ 1/3 plus and another 1/3 தானா சோ 1 + 3 அப்புறம் the rest of the journey னு சொல்லிருக்காங்க சோ நமக்கு தெரியல அத நம்ம x னு வெச்சுக்கலாம் இது வந்து என்னது equal to distance d அப்படினு வெச்சுக்கலாம் சோ இப்போ x தெரியாதால x அப்படியே இருக்கட்டும் பட் டிஸ்டன்ஸ் நம்ம 1 னு எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் எப்படியும் பிளஸ் பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்க போகுது So 1 + 3 1 + 3 என்ன வரும்னா 2/3 னு வரும்
plus x equal to நம்ம 1 வெச்சுக்கலாம் so x equal to 1 minus 2 by 3 னு போவோம் இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு x x equal to 1 by 3 னு கிடைச்சிரும் so அப்ப அந்த rest of the journey ன்றது என்னன்னா 1 by 3 இப்போ நம்ம அந்த average speed கண்டுபிடிப்போம் இல்ல என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் distance 1 by 3 1 by 3 இது 1 by 3 so வந்து distance same ஆ இருக்கறதால average speed என்னன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா 3xyz divided by xy plus yz plus zx இந்த ஃபார்முலா தான फ्रेंड्स ஓகேவா இப்போ நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 3 into 40 into 30 into 15 divided by இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ x என்ன கொடுத்திருக்காங்கன்னா 40 கொடுத்திருக்காங்க y 30 கொடுத்திருக்காங்க z 15 கொடுத்திருக்காங்க சோ நம்ம இத மல்டிப்ளை பண்ணி போட்டு போவோம் xy னா 40 into 30 என்னது 1200 plus 450 plus 600 ஓகே फ्रेंड्स அந்த ஃபார்முலா கேத்த மாதிரி நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம் இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் கடைசியா 24 கிலோமீட்டர் பர் ஹார் ஏனா இங்க எல்லாமே ஸ்பீட்ல வந்து கிலோமீட்டர் பர் ஹார்ல சொல்லிருக்காங்க சோ நம்ம ஆன்சரும் கிலோமீட்டர் பர் ஹார்ல போடணும் சோ இதுதான் फ्रेंड्स एवरेज ஸ்பீட் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம டைப் 4 தேர்ட் சம் பாப்போம் A person travels 500 km by train at 50 km per hour, 600 km by ship at 30 km per hour, and 400 km by car at 40 km per hour. What is the average speed? This is very easy to understand, friends. So first, I am telling you, a person is going 500 km travel by train. Train la 50 km per hour. So, your distance, your speed. Next, where your distance? Distance change. Okay, friends. 600 km per hour. So distance change ஆயிருக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்பீடு அடுத்து 400 so distance change ஆயிருக்கு இப்போ இத நம்ம புரியுற மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் so solution so distance okay first வந்து 500 next வந்து 600 ship ல அதுக்கு அடுத்து வந்து 400 car ல அதுக்கு respective ஆன speed னு எடுத்து எழுதிக்கலாம் 50 next 30 அதுக்கு அடுத்து 40 okay friends இப்போ நமக்கு டைம் தேவை ஓகேவா ஏன்னா நமக்கு average so distance change ஆகும்போது நமக்கு average speed ஓட ஃபார்முலா என்ன Total distance divided by total time. So distance मुझे तेरी हो, but time तेरी याद लिया. So ना मैं time कंडू दिखना. But time मुझे ना मैंना पन होना. ये रंजी divide पना ले time कर चुका. अभी तो ना. So इधर ना मैं divide पना ना वरो. 10 करेगो. इधर divide पना ना करेगो. 20 करेगो. इधर पना ना करेगो. 10 ना करेगो. Okay friends, इपन हमें दलाती में add पनी क्ला. So distance in the mode 500 plus 600 plus 400 add panana or 1500 or other put it la. Next one time add panana or 20 plus 30 40 40 or other put it la. Ipa idama cancel panmo cancel panana or 37.5 km per hour or okay our friends it is the answer. ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டைப் 5 பாப்போம் டைப் 5 அத பத்தினா ரிலேட்டிவ் ஸ்பீட் சோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னும்போது எப்படினா ஒரு ரெண்டு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ ட்ரெயின் வந்து சைமல்டேனியஸ்லா அந்த process நடந்துட்டு இருக்கு பக்கத்து பக்கத்துல ரெண்டு ட்ராக்ல ட்ரெயின் போகுது சோ அந்த ட்ரெயின் வந்து சேமா ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா அந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும் இதுவே ஆப்போசிட்ல அந்த ரெண்டு ட்ரெயினும் வந்துட்டு இருக்குன்னா அப்ப நம்ம அந்த ஸ்பீடை பிளஸ் பண்ணிக்கணும் ஸோ இதான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட்னு சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டைரக்ஷன் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணணும் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் சேம் சேமா இருந்தா அதோட ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இதுவே ஆப்போசிட்டா நடந்தால் ஒரு கார் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்குன்னா அதோட ரெண்டு ஸ்பீடியும் பிளஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் பிளஸ் ஒய் இதான் ரூல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு படிச்சிருப்போம் இல்லையா அதில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட்ல வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கும்போது என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் ஸோ எஸ் ஒன் பிளஸ் எஸ் டூ இன்ட்டு டைம் இது வந்து ஆப்போசிட்கான ஃபார்முலா இப்போ இதுவே சேமாக வந்தால் என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூ இன்ட்டு டி ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும் இது வந்து சேம் பேரலா போயிட்டு இருக்கும் போது இந்த ஃபார்முலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் இங்க டூ கார் ஸ்டார்டிங் சைமல்டேனியஸ்லி இந்த மாதிரி சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வேர்ட் வந்தாலே நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் அந்த டாபிக் தான் ஞாபகம் வரணும் ஃப்ரம் டூ டிஃபரெண்ட் பிளேசஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 24 கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் 20 கிலோமீட்டர் பெர் ஹார்
த டைம் அட் விச் தே மீட் ஈச் அதர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே மீட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் த டிஸ்டன்ஸ் இஸ் 80 கிலோமீட்டர். இப்போ ஒரு ட்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு நோட் அப்படி மாதிரி நோட். இப்ப மீ கொசின்ல மீட் ஈச் அதர் இந்த வேர்ட் இல்லனா டுவர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் இந்த மாதிரி கேட்டிருந்தாலே அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கான இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்மா யூஸ் பண்ணணும்? D ஈக்குவல் டு S1 பிளஸ் S2 இன்டு T. ஏன்னா ஆப்போசிட்ன்றதால நம்ம ஸ்பீடை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் வந்து 880 கொடுத்துருக்காங்க. ஸோ 880 ஈக்குவல் டு 24 பிளஸ் 20 இன்டு டைம். இங்கே பாருங்க ஸ்பீடு 24 20. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம், என்ன கிடைக்கும்? 880 ஈக்குவல் டு 44 இன்டு டி. ஸோ டைம் நமக்கு த டைம் அட் விச், ஸோ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டி இங்கே இருக்கும், 880 டிவைடட் பை 44. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 டேபிளை கேன்சல் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது டைம் என்னென்னு கிடைக்குன்னா டி ஈக்குவல் டு 20 hours. இதுதான் நமக்கோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த செகண்ட் சம் பார்ப்போம். ஏ கான்ஸ்டபிள் ஃபாலோஸ் எ தீஃப் ஹூ இஸ் 450 மீட்டர் அஹெட் ஆஃப் கான்ஸ்டபிள். இஃப் த கான்ஸ்டபிள் அண்ட் த தீஃப் ரன்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 8 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் 7 கிலோமீட்டர் பர் ஹவர், த கான்ஸ்டபிள் குட் கேட்ச் த தீஃப் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பார்ப்போம், ஏ கான்ஸ்டபிள் ஃபாலோஸ் ஏ தீஃப். அப்போ ரெண்டு பேருமே, ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு தீஃபை துரத்துறான், ஒரு திருடனை துரத்தும் போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு பேரலல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான இதில் தான் ஓட முடியும். ஆப்போசிட்டில் வரப்போகிறது இல்லை, ஒரு சேம் டிஸ்டன்ஸில் தான் அவங்க ஓடுறாங்க. அப்படின்னும் போது அப்போ நம்ம ஸ்பீடை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே சொல்யூஷன். இப்போ இதோட ஃபார்மா என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 மைனஸ் S2 இன்டு டி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் ஓடுறாங்க. ஸோ இப்போ 450 மீட்டர் இதான் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 450 ஈக்குவல் டு 8 மைனஸ் 7 இன்ட்டு டி. ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 450 ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து டிஸ்டன்ஸை மீட்டரில் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஸ்பீடை ஹவரில் சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ நம்ம இதை ஹாரை வந்து மினிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் மீட்டருக்கும் மினிட்க்கும் உள்ள திங் சேமாக இருக்கும். ஸோ மினிட்க்கு மாத்திரம்னா என்ன பண்ணணும், 50/3 இன்டூ டி. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது என்ன வரும், 450 இன்டூ 3/50 ஈக்குவல் டு டீன்னு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டி ஈக்குவல் டு 27 minutes தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப் 6 பார்ப்போம். டைப் 6 எதை பற்றினதுன்னா ரேஷியோஸ். ரேஷியோஸில் ஒரு ரெண்டு சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பாருங்களேன், ஏ இஸ் த்ரைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பி அண்ட் பி இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் சி. த ஜேர்னி கவர்டு பை சி இன் 12 hours வில் பி கவர்டு பை பி இன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய ஒரு இன்ஃபோவுமே கொடுக்காம, ஒரு கிவனுமே கொடுக்காம வெறும் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வரும் பிளேஸ்மெண்ட்லலாம். ஸோ சொல்யூஷன், இப்போ ஏ இஸ் த்ரைஸ் அஸ் ஃபாஸ்டஸ்ட் பி, இல்லைன்னு என்ன சொல்ல வராங்க, ஸோ ஏ ஈக்குவல் டு த்ரைஸ் அஸ் ஃபாஸ்டஸ்ட் பின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 3 × b இப்படி போடலாம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பி இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்டஸ்ட் சி. ஸோ பி ஈக்குவல் டு ட்வைஸ், ஸோ ட்வைஸ் வந்து 2 × c. இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த ஜேர்னி கவர்டு பை சி in 12 hours will be covered by b. c ala and the distance is 12 hours la cover pannumbodhu b vandu evlo neram eduthukum appdin ketirukanga friends. so ipa idha paapom, idu ipdi kuduthadha nam ratio vachi easy solve pannalam. so a by b equal to 3/1 ipdi nam change panna mudiyuma. idha vandu b by c equal to 2/1 ipdin podalama. so nam introduction la ratios pathi paakumbodhu ena paathirundhom, இந்த மாதிரி ஏ ஈஸ்ட் பி அப்படின்னு கொடுத்துருந்தால் அது 3:1 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. மேலே நியூமரேட்டர் சேமாக இருக்கும், டினோமினேட்டர் சேமாக இருக்கும். இப்போ பி ஈஸ்ட் சி
அப்படின்னு கொடுத்துருந்தா 2:1 இப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, a:b:c இந்த மாதிரி போட்டுக்கிட்டு, இப்போ இங்கே இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3:1 இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷனில் 2:1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கீழே 2:1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ரேஷியோஸில் ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூல் என்னென்னா, இந்த இடத்துல எதுவும் கொடுக்காதப்போ இங்கே சைடில் என்ன இருக்கோ அதையே எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே 1, இங்கே எதுவுமே இல்லைன்னா இது பக்கத்தில் என்ன இருக்கோ அதே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் தானே ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1:1. ஸோ 1:1 வரும், 2:1 வரும், 3:2 வந்துடும். இதுதான் ஸ்பீடு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, ஸ்பீட் இஸ் இன்டைரக்ஷன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஆனால் எப்படி இருக்கு, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தான் டைம். ஸோ இப்போ நம்ம டைம் எடுப்போம் ஸ்பீட்லேருந்து. ஸோ 1:6:1:2:1. இப்போ பாருங்கள், இது டைம். இப்போ இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம எல்சியம் எடுப்போம். கீழே எல்சியம் வந்து 6 ஃபேக்டர் வரும். ஸோ மேலே என்ன வரும், 1:3:6 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:1:6 தான் வரும். இப்போ 3:6 என்ன வரும், 6 வந்துடும். ஸோ அந்த 3 தான் மேலே போட்டிருக்கோம். இப்போ கீழே நம்ம 6 உடைக்கணும். மேலே எது கூட மல்டிபிள்னா 6 வரும், 6 கூட, அந்த 6 தான் இந்த 6. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக நமக்கு ஒரு காமன் சென்ஸ் வச்சு யோசிக்கணும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், த ஜேர்னி கவர்ட் பை சியின் 12 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்ன கூட, 2 கூட மல்டிப்ளை பண்ணால் தானே இங்கே 12 வரும். ஸோ அதே சேம் தான் இந்த 2 தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இதுதான் பிக்கான நம்பர். ஸோ 3:2:6 அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வர முடியும்னா, இதுதான் பி கவர் பண்ண டிஸ்டன்ஸ், பி கவர்டு ஹவர்ஸ் என்னன்னா 6 hours. ஸோ 6 hours தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் செகண்ட் சம் பார்ப்போம் ரேஷியோஸில். இன் கவரிங் ஏ சர்டன் டிஸ்டன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ ஆஃப் 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஏ டேக்ஸ் 40 minutes லெஸ் தென் பி டு ரீச் த டெஸ்டினேஷன், ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ டு ரீச் த டெஸ்டினேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ அப்படின்ற ஒரு யாரோ ஒருத்தவங்க, ஏ டேக்ஸ் 40 minutes லெஸ் தென் பி. ஸோ ஏ வந்து 40 minutes சீக்கிரமாகவே அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இஸ்ட் பி என்னது, ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 4:3. ஸோ 4:3 அப்படின்றத போட்டுக்கலாம். இது வந்து என்னது, ஸ்பீடு. ஏன்னா இங்கே பாருங்க ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஸ்பீடு, இப்போ ஸ்பீட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே 2 டேர்ம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 3:4 அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா. இதுதான் டைம். இது நம்ம எப்படி சால்வ் பண்ணனா, 1:4:1:3 அப்படின்னு இருக்கும். இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தோம்னா இதே 3:4 கிடச்சிரும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் பார்ப்போம், ஏ டேக்ஸ் 40 minutes லெஸ் தென் பி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் 40. இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈக்குவேஷன் சொல்ல வர்றது, இப்படி தானே சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 3x = 4x - 40. ஏன்னா ஏ என்னது 3 சொல்லியிருக்கோம், பி என்னது 4 சொல்லியிருக்கோம், -40 சொல்லிட்டோமா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், 40 = 4x - 3x. ஸோ x = இப்போ என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிடைக்கும் பொழுது இப்போ நமக்கு என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ டு ரீச் டெஸ்டினேஷன். ஸோ ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா இதுதானே ஏக்கான ஈக்குவேஷன். ஸோ 3x இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது 3:40 என்ன ஃப்ரெண்ட்ஸ், 120 minutes கரெக்டா. ஸோ ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுன்னா 2 hoursல கவர் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ டைப் 7 என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 types, அதோட டைப்ஸோட ரிலேட்டடான சில சம்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராவான சில சம்ஸ் மிஸ்லினஸாக பார்ப்போம். ஸோ ஏ மேன் டிராவல்டு அட் இ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 kilometers இன் 10 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
partly on foot at the rate of 6 km per hour and partly on bicycle at the rate of 11 km per hour. Find the distance he travelled on foot. So, now we will take the first 100 km. This is distance solution. 100 km is distance. And the distance avar eppadi cover pandraru na rendu vidhama cover pandraru one enadhu foot nadandhu poraru innonu vandhu bicycle cycle la poraru so nama appa enna panna idu renda pirichikalama one vandhu x nadandhu poradhu x enno cycle la poraru illaya adha vandhu 100 minus x ipdi nam pirichikalam illaya so appo namakku rendu distance kedachirukku idha nama t1 idho time la cover pandraru idho time la cover pandraru but ana total la cover pandra time vandhu 10 hours okay our friends So, in the equation, we will write t1 plus t2 equal to time. So, now we will write t form and t is distance divided by speed s1. And speed is equal to distance divided by s2 equal to t. Time is 10. That is how we will substitute. Now, the distance is distance. So, we will write x. And the x will write x. This is the foot. The foot will write ஒரு ஸ்பீட் என்னது 6 இன்னொரு ஸ்பீட் என்னது 11 இத நம்ம போட்டுக்கலாம் s1 ல 6 ஓகேவா फ्रेंड्स இப்போ டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அத நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 minus x சோ 100 minus x னு எடுத்துட்டோம் அதுக்கு அடுத்து s2 s2 இன்னொரு ஸ்பீட் என்னது फ्रेंड्स 11 equal to 10 இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ 11x plus 600 இது இங்க போய்டும் minus 6x equal to இப்ப 66 இந்த பக்கம் போச்சுனா 660 ஆயிடும் ஓகே फ्रेंड्स ஈக்குவேஷன் கரெக்ட்டா வந்துருச்சா இப்போ நாம இத சால்வ் பண்ணும்போது x ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சோ 5x 60 அப்படினு வரும் தென் x 12 இது வந்து ஓகே फ्रेंड्स கிடைச்சிருச்சா இதுதான் வந்து ஃபுட்ல கவர் பண்ணது இப்போ இதுவே நாம ஃபுட்ல கவர் பண்ணது பைசைக்கிள்ல கவர் பண்ணது தேவை அப்படினா என்ன பண்ணனும்னா இந்த ஈக்குவேஷன் போய் x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ 11 minus 12 n 88 This is bicycle cover பண்ணது நம்மள கேட்டிருக்குது இதுதான் சோ ஆன்சர் இஸ் 12 ஓகே फ्रेंड्स இது நம்ம செகண்ட் சம் பாப்போம் இஃப் தி டெலிகிராஃப் போல்ஸ் ஆர் 50 மீட்டர் அபார்ட் ஹவ் many will be passed by a car in 3 hours இஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி கார் இஸ் 15 km per hour இது ரொம்பவே ஒரு ஈஸியான சம் फ्रेंड्स சோ இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கார் போகுது இந்த ஸ்பீட்ல இந்த இந்த டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படினு சொல்றாங்க இந்த ஸ்பீட்ல இந்த டைம்ல போயிட்டு இருக்கு சோ அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் எவ்வளவு டெலிகிராஃப் அந்த போல்ஸ் தாண்டி தாண்டி போயிருக்குன்னு கேக்குறாங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் சோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன फ्रेंड्स ஸ்பீட் இன்டு டைம் சோ ஸ்பீட் என்ன சொல்லிருக்காங்க 15 கிலோமீட்டர் per hour சோ 15 டைம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 hours சோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் இதானே फ्रेंड्स சோ இங்க மேல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த போல வந்து மீட்டர்ல சொல்லிருக்காங்க சோ நம்ம மீட்டர்ல கன்வர்ட் பண்ணிக்கலாம் மீட்டர்ல கன்வர்ட் பண்ணிக்கலாம் மீட்டர்ல கன்வர்ட் பண்ண என்ன பண்ணனும் 1000 ஆ மல்டிப்ளை பண்ணனும் கரெக்ட்டா फ्रेंड्स 1000 ஓகேவா சோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா 45000 ஆகும் மீட்டர் ஓகேவா फ्रेंड्स இப்போ என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க ஒரு போல் இருக்கு ஓகேவா இது ஒரு போல் இது ஒரு போல் இது ஒரு போல் இதுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் 50 மீட்டர் இதுவும் 50 மீட்டர் இதே மாதிரியே வந்து போயிட்டே இருக்கு நடுவுல ஃபுல்லாவே 50 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு சோ நம்ம டிவைட் பை இது கூட நம்ம டிவைட் பை 50 கிடைச்சா எத்தனை போல்ஸ் இருக்கும் நம்ம கிடைக்கும் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணலாம்னா 4500 டிவைட் பை 50 என்ன கிடைக்கும் 900 போல்ஸ் னு கிடைக்கும் ஆனா இது ஆன்சர் இல்ல ஏனா நம்ம இதுக்கு டிவைட் பண்ணும்போது இன் பிட்வீன்ல இருக்க போல்ஸ் கிடைக்கும் லாஸ்ட் அந்த போலும் கிடைக்கும் பட் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்ல இருக்க போல் இருக்கு தெரியுமா இது வந்து மிஸ் ஆயிடும் கால்குலேஷன்ல சோ நம்ம என்ன பண்ணனும்னா பிளஸ் 1 சேர்த்துக்கணும் இப்போ 901 போல்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஓகேவா இப்போ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்க மோர் ஓவர் எல்லா கான்செப்டுமே நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் நம்ம பார்த்ததால ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் ஃபார்ம் போட் அண்ட் ஸ்டீம்ஸ் இது ரெண்டுமே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் அதை நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்
உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, பாய் மக்களே, பாய்.